ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ்லி மாம் அண்ட் டாட்டர் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ராமாயணம் தோன்றிய கதை பற்றியும் வால்மீகி வரலாறு பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோவில் திருமாலோடைய ராமாவதாரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கங்கை நதி பாயிற கோசல நாடு நீர்வளமும் நிலவளமும் கொண்ட வளமையான நாடு. இந்த நாட்டோடைய தலைநகர் வந்து அயோத்தி. அயோத்தியில வாழற மக்கள் எல்லாருமே தரும நெறி தவறாம நடக்கிற தருமகுண சீலர்கள். அயோத்தி நகரமே போர் சினம் எதுவுமே இல்லாம சாந்தமா இருந்தது. இந்த நகரை வந்து ஆதித்தன் குலத்தில் அஜமகாராஜனுக்கும் இந்துமதிக்கும் மகனாக பிறந்தவர் தான் தசரத சக்கரவர்த்தி. இவர் வந்து நல்லாட்சி செஞ்சுட்டு வந்தார். இவருடைய ஆட்சியில தர்மம் வந்து தழைத்து நின்னுச்சு. மக்கள் வந்து துன்பமே இல்லாம எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. தசரத மன்னருக்கு கௌசலை, கைகேயி, சுமித்திரை அப்படின்னு மூணு மனைவியர் இருந்தாங்க. தசரத மன்னர் இவருக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆட்சி செய்ய ஒரு மகன் பிறக்கலையே அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டார். அப்போ தசரத சக்கரவர்த்தி அவருடைய குலகுருவாகிய வசிஷ்ட முனிவரை வணங்கிட்டு, குருநாதா, எனக்கு உங்க ஆசியினால இந்த உலகத்துல 10 திசைகளில் இருந்தும் வந்த 10 ரதங்களை நான் வென்று தசரதன்னு பேர் பெற்றேன். ஆனா என் செவியில் அப்பா என்று அழைக்கும் மழலை சொல் கேட்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க தான் மகப்பேறு உண்டாக எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு கூறி அவர்கிட்ட கேட்டார். வசிஷ்ட முனிவரும் அவருடைய கண்களை மூடி அவருக்கு ஞானக்கண் அப்போது திறந்தது. அதில் முனிவர் கண்ட காட்சி என்னன்னா, ராவணாதி அரக்கர்களால பல காலமா துன்பப்படுகின்ற பிரமாதி தேவர்கள் நாராயணர்கிட்ட தஞ்சம் புகுந்து, கருணை கடலே கமலக்கண்ணா, நாங்க எல்லாருமே ராவணன் முதலிய அரக்கர்களால படாத பாடுபடுகின்றோம். நீங்க தான் அசுர குலத்தை அழித்து நாங்க எல்லாரும் ரொம்ப செழித்து வாழ அருள் புரியணும் அப்படின்னு திருமால் கிட்ட வந்து எல்லாரும் தேவர்கள் எல்லாருமே வந்து சரணடைஞ்சாங்க. இப்போ திருமால் வந்து தேவர்களை பார்த்து, அமரர்களே, நான் பூ உலகில் ராமனாக அவதரித்து ராவணாதி அரக்கர்களை அழிப்பேன், அழித்து உங்களது துயர் எல்லாத்தையும் நான் நீக்குவேன். மனிதனாக நான் அவதரிப்பேன். தேவர்கள் நீங்க எல்லாருமே வானரங்களா பிறந்து இருங்க அப்படின்னு கட்டளையிட்டார். வசிஷ்ட முனிவருக்கு அடுத்த காட்சி தெரியுது. அக்ரஹாரத்துல ஒரு அந்தனர் ஒருவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் ரொம்பவும் சாந்தமான குணமுடையவர். இவருடைய மனைவியோட பெயர் கலகை. இவர் அந்தனருக்கு வந்து எதிர்மறையா இருப்பா. அதாவது இவர் கணவர் வேண்டாம் அப்படின்னு சொல்றதான் இவ செய்வா. அதனால அந்தனருக்கு ரொம்பவே வெறுப்பாயிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டாரு. அப்போ வழியில போகும்போது அங்க இருக்கிற ஒருவர், நீங்க எங்க போகிறீங்க அப்படின்னு இந்த அந்தனர்கிட்ட கேட்டாரு. மனைவியின் துன்பத்தை என்னால தாங்கவே முடியல, அதனாலதான் வீட்டை விட்டு வெளியேறி போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அவர், அப்படி என்ன செய்தா உன் மனைவி அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு அந்த அந்தனர் சொல்றாரு, அவ நான் வேண்டாம் அப்படின்னு சொல்றத வேண்டும்னே செய்யறா, வேண்டும் அப்படின்னு சொல்றத வேண்டாம்னு செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அவர் சொல்றாரு, நான் சொல்லும்படி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப, நீங்க வேண்டாம் அப்படிங்கிறத வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்தனரும் வீட்டுக்கு போறாரு. கலகை, நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா அவருடைய மனைவி சாப்பிடு அப்படின்னு சொல்லி உணவை வந்து கோபத்தோட அவருக்கு பரிமாறினா.
இப்படியெல்லாம் அந்தனர் வந்து கலகையிடம் வேண்டும் அப்படிங்கிறத வேண்டான்னு சொல்லியும் வேண்டாம் அப்படிங்கிறத வேண்டும் சொல்லியும் சுகமாக வாழ்ந்துட்டு வந்தார். அப்போ ஒரு நாள் அந்தனர் வந்து மனைவி கிட்ட, கலகை நாளைக்கு என்னுடைய தந்தையாருடைய சிரார்த்தம், வீடு வாசலெல்லாம் துடைக்காத, குளிக்காத, சமைக்காத அப்படின்னு சொன்னாரு. அவ எல்லாத்தையும் சரியா செஞ்சு வச்சுட்டா. பிண்ட பிரசாதத்தை ஜலத்தாரையில் கொட்டுமாறு சொல்லியிருக்க வேணும். ஆனா அவர் கொஞ்சம் கவனக்குறைவால பிதுர் பிரசாதத்தை சுத்தமான நீர்ல கொட்டுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவ அதை எடுத்துட்டு போய் அசுத்தமான தண்ணீர்ல கொட்டி விட்டா. அந்தனருக்கு ஒரே கோபம், நான் ஆயிரம் ஆயிரம் குற்றங்கள் நீ செஞ்சாலும் அத்தனையும் நான் பொறுத்து கொண்டு எல்லாத்தையும் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ தூய பிரசாதத்தை நீ இப்படி கொட்டிட்டியே, இது எவ்வளோ பெரிய பாவம், கலகை நீ இனிமே அழகையா போ என்று சாபம் இட்டார். அந்த சாபத்தால அவள் வந்து பெண் பேயா மாறிட்டா. அங்கும் இங்கும் அலைஞ்சு திரிஞ்சு ரொம்பவே வேதனைப்பட்டா. அப்போ கங்கை கரை கிட்ட தர்மாங்கதர் அப்படின்னு ஒரு முனிவர் வந்து ஓம் நமோ நாராயணாய என்று மந்திரத்தை ஜபித்து கொண்டு தவம் செஞ்சுட்டு இருந்தார். அவரை இந்த பெண் பேய் பிடிக்க போனது. அப்போ அந்த முனிவர் அவருடைய கையில இருந்த கமண்டல தண்ணீரை ஓம் நமோ நாராயணாய என்று அந்த பெண் பேய் மேல் தெளிச்சார். அந்த மந்திர நீர்னால அவளுடைய பாவம் சாபம் எல்லாமே விலகிடுச்சு. அவருடைய பாதத்துல விழுந்து தொழுது, தர்மாங்கதரே, நான் கலகை அப்படிங்கிற பேருள்ள பெண், கணவனுக்கு நான் செஞ்ச பாவத்தினால அவர் எனக்கு சாபம் கொடுத்து பேயாக அலையும்படி சொன்னார். தர்மாங்கத முனிவர் சொல்றாரு, அம்மா அழாத, நான் செய்த தவத்தில் பாதி உனக்கு தரேன் அப்படின்னு தர்மாங்கதர் சொல்றாரு. அப்போ வைகுண்டத்திலிருந்து ஒரு பொன்மணி விமானம் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வைகுண்டத்துக்கு போகுது. அவர்கள் திருமாலை வழிபட்டு வணங்கி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. நாராயணர் தர்மாங்கதரை பார்த்து, தர்மாங்கதரே, நீ பூ உலகில் ஆதித்தர் குலத்தில் பிறந்து தசரதன் அப்படின்னு பேர் பெற்று தவம் செய், உனக்கு நான் மகனாக பிறந்து ராமன் அப்படின்னு பெயருடன் விளங்கி ராவணனை வதம் செஞ்சு நாட்டுக்கு நலம் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கலகைய பார்த்து, அம்மா கலகை, நீ கேகய நாட்டில் அசுவபதி என்ற மன்னனுக்கு மகளாக பிறந்து கைகேயி என்ற பெயருடன் வளர்வாய். தர்மாங்கதருடைய தவத்துல நீ பாதி வாங்கினதுனால கௌசலை வயிற்றுல நான் பிறந்தாலும் என்ன நீ அன்பு மகனா வளர்ப்பாய். சமயம் வரும்போது என்ன காட்டுக்கு போக சொல்லி கலகமும் செய்வாய் என்றார். இது எல்லாத்தையும் வசிஷ்ட முனிவர் ஞான கண்ணால் பார்த்தாரு. வசிஷ்ட முனிவர் இப்ப தசரதரை பார்த்து, உனக்கு சிறந்த மகப்பேறு கிடைக்க போகுது, எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்துறாரு. இதோட கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோவோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. Thank you for watching. Bye.